புதுக்கோட்டை மாவட்டம் நல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாடிக்கையாளர்கள் அடகு வைத்த சுமார் 159 கிராம் தங்க நகைகளை தனது சொந்த தேவைகளுக்காக தனியார் வங்கியில் அடகு வைத்த இரண்டு ஊழியர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மனோகரன். வணக்கம் மனோகரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. வணக்கம் ரஞ்சித். புதுக்கோட்டை மாவட்டம் காரையூரை அடுத்துள்ள நல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் நகைகள் கையாடல் செய்த புகாரின் பேரில் கூட்டுறவு வங்கி செயலாளர் சங்கிலி மற்றும் வங்கியின் நகை மதிப்பீட்டாளர் சாமிநாதன் ஆகியோர் மீது இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகின்றது. புதுக்கோட்டை மாவட்டம் காரையூரை அடுத்துள்ள நல்லூர் கூட்டுறவு வங்கியின் கீழ் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்களது சொந்த தேவைக்காக நகைகளை அடமானம் வைத்துள்ளனர். இந்நிலையில் நகைகளை அடகு வைத்த கிருஷ்ணன் என்பவர் நகைகளை மீட்க சென்ற போது அடகு வைத்த நகைகள் வங்கியில் இல்லாது என்று அதிர்ச்சி அடைந்தார். இந்நிலையில் கிருஷ்ணன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் வங்கியில் அடகு வைத்த மற்ற நகைகள் இருக்கின்றனவா என்ற விசாரணையில் ஈடுபட்டனர். விசாரணையில் நல்லூர் கூட்டுறவு வங்கியில் நகை மதிப்பீட்டாளராக பணிபுரியும் சாமிநாதன் என்பவர் வாடிக்கையாளரின் அடகு வைத்த 20 பவுன் நகைகளை தனது சொந்த தேவைக்காக தனியார் வங்கியில் அடகு வைத்தது தெரிய வந்தது. இதனையடுத்து புதுக்கோட்டை கூட்டுறவு சங்க இணை பதிவாளர் உமாமகேஸ்வரி உத்தரவின் பேரில் நல்லூர் கூட்டுறவு வங்கி நகை மதிப்பீட்டாளர் சாமிநாதன் மற்றும் கூட்டுறவு வங்கி செயலாளர் சங்கிலி ஆகியோர் மீது காரையூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் தற்போது துறை ரீதியாக இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையினர் அவர்களிடம் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். வங்கியில் அடகு வைத்துள்ள மற்ற வாடிக்கையாளரின் நகைகள் சரியாக உள்ளனவா என கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்.